திருச்செந்தூர் பிரகாரத்தில் ஒரு மேல்தளம் சரிந்து விழுந்ததில் இரண்டு பேர் இறந்து விட்டதாக தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் நான் திருச்செந்தூர் விரைந்து சென்றிருக்கிறேன். மேலும் அது அந்த பிரகாரம் 45 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஏற்கனவே பழுது நீக்கம் செய்யப்பட்டு நல்ல நிலையில் வந்தது. தற்போது திடீரென அந்த சரிந்துவதில் இரண்டு பேர் சம்பவ இடத்தில் இறந்ததாக தகவல் வந்தது. விரைந்து திருச்செந்தூர் தெரிவித்துள்ளது. அமைச்சர், உங்களுக்கு வந்த தகவல் என்ன? ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல், நீங்க இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக உங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னீங்க. எவ்வளவு பேர் சிக்கியிருப்பதாக உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அதிகாரிகள்? ஆமா, கமிஷனர் பேசினாங்க, ரெண்டு பேர் செத்துட்டாங்க, ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், அதாவது காயத்தோடு இருக்காங்கன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. முதல் தகவல் அது, ஃபர்ஸ்ட் தகவல் அடிப்படையில் சொல்றேன். ஓகே, இரண்டு பேர் அப்படின்னு. இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கு விரைவுபடுத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கீங்களா? அந்த ஆர்டிஓ ஜேசி பேசணும், மீட்பு பணி ஃபயர் சர்வீஸ் மூலம் துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி எடுத்துருக்காங்க, அந்த அப்புறப்படுத்துறாங்க முடிந்தது. இந்த பிரகாரத்தினுடைய ஒரு பகுதி இடிந்திருக்கு, இதன் காரணமாக இன்றைக்கு வந்து கோவில் மூடப்படுகிறதா, வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுறாங்களா, இதற்காக நடவடிக்கை வேற என்ன எடுக்கப்படுகிறது? அதன் பிரகாரம் நடவடிக்கை ஏற்கனவே அது சம்பந்தமா துறை அதிகாரிகளையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியான அந்த பழைய கட்டிடங்கள்லாம் இடிஞ்சிட்டு இருந்தது, இப்போ கோவில் வந்து இடியக்கூடிய ஒரு நிலைமை ஆகியிருக்கிறது. தொடர்ந்து பக்தருடைய பாதுகாப்புக்கு வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறது அரசு? பக்தர்கள் பாதுகாப்புக்கு ஏற்கனவே நல்ல முறையில் அரசு நடவடிக்கை எடுப்பட்டு பழுதடைந்த கட்டிடத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து திருக்கோவில்களும் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை புனரமைப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் இது ரொம்ப திடீரென ஏற்பட்டு ஒரு அமைச்சர், இந்த கோவில்ல 6 வருடங்களாக அறங்காவலர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலய வழிபடுவோர் சங்கத்துல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அறங்காவலர்கள் நியமிச்சிருந்தா அவங்க இந்த பராமரிப்பு பணிகளை செஞ்சிருப்பாங்கன்றது குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் என்ன அமைச்சர்? அந்த கோவில பொறுத்த வரைக்கும் அறங்காவலர் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பராமரிப்பு பணிகள், இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆய்வு செய்யப்படுமா? இந்த கோவில்ல இந்த கோவிலுடைய பிரகாரம் மண்டபம் இதெல்லாம் ஆய்வு செய்யப்படுமா? பாதுகாப்பு பணிகள் ஏற்கு ஆய்வு செய்து உறுதிப்பட்டுள்ளது. மீண்டும் பாதுகாப்பு பணிகளை பற்றி ஆய்வு செய்யப்படும். அமைச்சர், இது மட்டும் இல்லை, இதை விட பழமையான கோவில்கள் பல இருக்கின்றன. மற்ற கோவில்கள்லையும் இது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த கட்டடங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெறுமா? மற்ற கோவில்களையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஆய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பின்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த கோவிலில் ஆய்வு செய்யப்பட்டது, அறங்காவலர்கள் இருக்காங்க அப்படின்னீங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? அங்கே போய் பார்த்தோன்னு நிலைமை பார்த்து நான் சொல்றேன், சரிந்து போய் நிற்கிறோம். நன்றி அமைச்சரே. இணைப்பில் வந்து இந்த விபத்து தொடர்பாகவும் அரசினுடைய உடனடி நடவடிக்கை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நன்றி.